டிடி தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறையருள் குருவருள் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ரெண்டாம் தந்தரத்தின் நிறைவு பகுதிக்கு இப்பொழுது சில நாட்களாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் சில பாடல்களை அதில் இன்றைக்கு குருநிந்தை அப்படின்னு ஒரு அதிகாரம் ஏழு பாடலில் குருபிரானை நிந்திக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணோம் குருபிரானை பழித்து பேசக்கூடாது முன்ன நிந்தை பார்த்தோம் இப்போ குரு நிந்தை அடுத்த ஒரு அதிகாரம் வரப்போகுது அடியார்களை நிந்திக்கக்கூடாது சிவன் அடியார்களை இந்த இடத்துல ரொம்ப நுட்பமாக சிந்திக்க வேண்டியது தயவு செய்து உணர்ச்சி வசப்படாமல் இந்த பாட்டை ஏன்னா திருமூலர் ஏழு பாட்டில் சொல்கிறார் கடுமையாக சில செய்தி சொல்கிறார் கேட்குறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ திருமூலர் இதை நம்பிக்கிறார் அநேகமாக எல்லோரும் இதை கேட்குறவங்க கருட புராணம் படிச்சுருப்பீங்க கருட புராணம் ஒரு படமாக கூட வந்தது அதில் கடுமையான தண்டனைலாம் உண்டு தப்பு செஞ்சவங்களுக்கு அதெல்லாம் இதில் சொல்கிறார் யாருக்கு இந்த தண்டனையா ஒரு குருபுராண நிந்தித்தால் குருபுராணை பழித்து பேசினால் அவர்களுக்கு உண்டு இந்த இடத்துல நுட்பமாக அடிக்கோடிட வேண்டியது சப்ஜெக்ட் டூ த கண்டிஷன் எந்த குரு சிக்கல் குரு குருபிராணி பழித்தால் இந்தந்த தப் உங்களுக்கு பாவம் வந்து சேரும் அடுத்த பிறப்பில் இப்படி பிறப்பிங்க நாயாக பிறப்பிங்க புழுவாக பிறப்பிங்க மிருகமாக பிறப்பிங்க இன்னும் ரொம்ப கடுமையாகலாம் சொல்கிறேன் பன்றியாக பிறப்பிங்க நோய்வாயோடு இருப்பீங்க அப்படின்னா எப்படி பொருள் எடுத்துக்கணும்னா மெய்ஞான குரு இது ஏன்னா இந்த உலகத்தில் நான் சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இப்போது ஒரு இருபதாயிரம் ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களும் குரு தான் பேர் பொதுவான பேர் பொது சொல் அவங்களுக்கு இது பொருந்தாது நானும் ஆசிரியராக நாற்பது வருஷம் இருந்தேன் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செஞ்சேன் நான் ஆசிரியன் குரு அல்ல அதே மாதிரி தான் எல்லாேருக்கும் பொருந்தது அதேமாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் ஆச்சாரியர் சாஸ்திரங்களுடைய பொருளை விளக்கி சொல்லுவாங்க அவங்களுக்கும் திருமணம் சொல்றது பொருந்தாது இப்போ யார் குரு என்றால் உங்கள் அகக்கண்ணை திறந்து உங்களுக்குள்ள அறியாமை அகற்று கோடி சூரிய பிரகாசமாக உங்களுக்கு ஆத்மனை உங்கள் உயிரை உங்கள் ஜோதியை உங்களை காட்டி கொடுத்து உங்களை மேலே தூக்குறாங்க பாருங்கள் உலக பாருங்கள் என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி அருட்பெருஞ்சோதி ஏறா நிலைமை செய்யற்றி ஆறாறு காட்டி ஜோதி அந்த மேலே என்னை கொண்டு போய் என் ஆத்மனை தரிசிக்க வைத்து என் உயிரை என்னுள் காட்டி வைத்தார் இல்லையா அவருதான் தான் மெய்ஞான குரு அந்த குரு குருக்கிட்ட நீங்கள் உபதேசம் பெற்ற பிறகு அவருக்கு நீங்கள் துரோகம் பண்ணால் அவரை பழித்தால் இந்த பாவம் வரும் அப்படி எடுத்துக்கணும் நீங்கள் இந்த பாட்டு எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற பொருளை இருக்கிறவங்களெல்லாம் பொருத்தி பார்த்து செய்து இடர்பட வேண்டாம் இப்போ பாட்டை பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தி ஓராவது பாட்டு எடுத்த உடனே பாட்டில் தெளிவாக தொடங்குது ஓர் எழுத்து ஒரு பொருள் உணரக்கூறிய இப்போ இப்போ நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களாம் என்ன பாட்டனி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி சோஷியாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸு பாடம் இவர் என்ன சொல்ல வர்றார் ஏதோ அந்த ஓர் எழுத்தாக இருக்கிற பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற அந்த ஓங்கார துணியாக இருக்கிற ஓம்ங்கிற பிரணவ பொருளாகிற ஓர் எழுத்து அது ஓர் எழுத்து ஓமாகவும் வரலாம் பிரணவமாக இருக்கலாம் பிள்ளையார் சுழியாகவும் இருக்கலாம் அதான் சிவமயப் பொருள் அதான் சிவம் அந்த ஓர் எழுத்து பாட்டு தொடக்கமே ஓர் எழுத்து ஒரு பொருள் உணரக்கூறிய சும்மா கடனுக்கேன்னு சொல்லிட்டு போயில்லை மார்க்குக்காக இல்லை என் உள்ளம் உணரும்படியாக எனக்கு அதை உணர்த்தினார் ஓரெழுத்து உணர்த்தினார் ஓரெழுத்து ஒரு பொருள் உணரக்கூறிய சீரெழுத்தாளரை சிதைய செப்பினோர் அப்படி உணர்த்திய சீரெழுத்தாளர் அந்த மெய்ஞான குருபுராணை சிதைய அவர்கள் புகழ் கடும்படியாக செப்பினோர் பேசியவர்கள் குரு நிந்தை செய்தவர்கள் ஊரிடை சுனங்க நாய் சுனங்கன்னா நாய் திருநாய்ங்கிறார் ஊரிடை சுனங்கன்னா தெருநாயா பிறப்பாங்கிறார் மெய்ஞான குருவை பழித்தவன் ஐயா திருமூலர் கருத்து ஏன் கருத்து இல்லை திருமந்திர பாட்டு ஊரிடை சுடங்கனாய் பிறந்து அங்கு ஓர் ஊகம் பாரிடை கிருமியாய் மாய்வர் மண்ணிலே பாரிடை கிருமினா புழு தெருநாயாக பிறப்பான் குரு நிந்தை பண்ணுவேன் மெய்ஞான குருவை சவிச்சவன் கிருமியாக பிறப்பாங்கிறார் இந்த பிரணவம் என்பது ஓரெழுத்து என்பது பிரணவஸ்வரூபமாக இருக்கிற நாத பிரம்மமாக இருக்கிற அந்த ஓங்காரத்தை இந்த ஓமயப் பொருளை காட்டி கொடுப்பவர் இந்த ஓமய பொருளை தெரிந்து கொண்டால் தான் தெரியும் நாம் இப்போ யார் ஓமய பொருள் நான் தான் பொருள் எல்லாரும் ஓமயப் பொருள் ஓங்காரம் தான் நாம இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓம்னா என்ன ஓ எழுத்து ஒரு அது பாட்டு ஆ ஊ மா சேர்ந்தது தான் ஓம் அதை பிரிக்க முடியாது பகாப்பதம் சொல்ல பகுப்பதம் பகாப்பதம் ஓம் ஆவுமா ஆனால் பிரிச்செல்லாம் சொல்ல முடியாது ஆ விழிப்பு நிலை இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டு விழிப்பு நிலை ஆ அக அகரம் தூங்குறீங்க கனவு காண்றீங்க உகரம் உகர நிலை ஆழ்ந்து உறங்குறீங்க மகரம் இம் என்ற சுழிமுனைக்குள்ளே போய் ஒடுங்குறிங்க அப்போ ஆவுமா யார் நாம தானே கனவு விழிப்பு கனவு உறக்கம் இந்த மூணு சேர்ந்து ஓங்கரம் இப்போ ஓமைய பொருள் யார் நாம தான் இது தெரிஞ்சிக்கிறது தான் இவ்வளோ பாடு அதுக்கப்புறம் துரியன் இது இருக்குது அஞ்சு நிலைகள் இருக்குது இந்த நாயாக பிறப்பவர் புழுவாக பிறப்பவர்னு ஒரு பாட்டில் சொல்கிறார் மனத்தால் செய்யும் பாவங்களுக்கு சண்டால சரீரம் வரும்னு ஒரு பாட்டில் வாக்கால் செய்யும் பாவங்களுக்கு மிருகம் முதலே சரீரம் கிடைக்கும் தேகத்தால் செய்கிற பாவங்களுக்கு மரம் முதலான அசையாத மரம் முதலே கொடியாக பிறப்பிங்க நிறைய பொதி சுமக்கிற கழுதியாக பிறப்பிங்க எல்லாம் சொல்கிறார் போன பிறப்பில் எந்த அளவுக்கு ஆடு மாடு மேலே புதிய சுமத்தி கஷ்டப்படுத்தினவெல்லாம் இந்த பிறப்பில் கழுதியாக பிறந்து பொதி சுமம்பான இதெல்லாம் நம்பிக்கை சார் இதெல்லாம் கருட புராண விரிவாக சொல்லுது திருமூலன்னு அதை சொல்கிறார் ஞான கணர் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அதில் குரு துரோகின்னு சொல்கிறார் அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த குரு துரோகி எல்லாம் அடுத்த பட்ட ப பன்றியாக பிறப்பாங்கிறார் தெரியும் உங்களுக்கு ஆனால் இப்போ அது பொருந்தி வராது அந்த காலத்தில் பன்றி மலம் திங்கும் எல்லாம் பன்றி நாம் ஏசுடு மலை வச்சு கோதுமை கொடுத்து கேரட் கொடுத்து வளர்க்குறோம் காலத்துக்கு ஏற்ப பொருள் கொள்ள வேண்டும் அதை தான் அவர் சொல்கிறார் எழுத்து குரு அதை உள்ளதாக சொல்கிறார் பாருங்கள் குருவை வணங்க கூசி நின்றேனோ நமுறை கொண்ட வாசகம் வள்ளலார் என் குருவே எனக்கு ஞானத்தை கொடுத்த குருவே வணங்க கூசி நின்ற மேட்டிமை இவர் பெரிய உலக புகழ் வந்துடுச்சு குரு அங்கே நிற்கிறாரு அவர் போய் வணங்கினா மற்ற இவ்வளோ பெரிய ஆள் அந்த லங்கோட கட்டினவர் போய் வணங்குறாரு மேட்டிமை மேட்டிமை தான் தடை மாணிக்கவாச சொல்கிறார் பாருங்கள் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்றும் அல்லலில் பிழைத்தும் தொல்வரம்பாய சுற்றம் பிழைத்தும் அப்படி எல்லா பிழைகளிலிருந்தும் நான் பிழைத்து வந்து மெய்யே இன்று உன் பொன் அடிகள் கண்டு இன்று விடுற்றேன் மெய்யா விமலா விடைப்பாக அப்போ இந்த மேட்டிமை என்றைக்கு விட்டுட்டு நீங்கள் போய் குருக்கிட்ட சரண்டர் ஆகிங்களே அன்றைக்கு தான் நீங்கள் தப்பிக்கிறீங்க அவர் சொல்கிறார் குருவை வணங்கி கூசி நின்றேனோ வளரார் மனுமுறை கண்ட வாசகம் அப்புறம் சொல்கிறார் குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ அதில் தான் மனுமுறை கண்ட வாசகத்தில் அது வருது இந்த ஒரு இடத்துல ஒரு கருத்தை சொல்கிறேன் தப்பாக இருந்தால் பொறுத்து கொள்ளுங்க இந்த குரு மெய்ஞானத்தை கொடுத்தாரு இந்த உலகம் பூரா நான் பார்க்குறேன் நான் அனுபவிச்சிடும் அவருக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்து யோசனை பண்ணுறேன் வரேன் ஏய் உனக்கு உடம்பு சரியில்லை தேகம் ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன் குறைஞ்சது ஐநூறுரூவா இல்லைன்னா டாக்டர்கிட்ட பார்க்க முடியாது சில ஸ்பெஷல் டாக்டர் ரெண்டாயிரரூபா ஃபீஸ் அப்போ அதுக்கு ஒன்றால் கொடுக்க முடியுது பத்து நிமிஷம் ஒரு வழக்கு பிரச்சனை போகிற வழக்கறிஞர்கிட்ட எந்த வழக்கு போனாலும் அதுக்கு ஃபீஸ் இருக்குது வழக்கறிஞர் ஃபீஸ் கொடுக்குறீங்க அதே மாதிரி வீடு கட்டுறீங்க பிளான் எதா பண்ணணுமா உடனே ஒரு இன்ஜினியர் ஃபீஸ் கொடுக்குறீங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் போய் கன்சல்ட் பண்ணுறீங்க கருத்து கேட்குறீங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறீங்க நாற்பது ஐம்பது வருஷம் படிச்சுருக்க நல்லா அறிஞ்சிக்கிட்ட போய் ஒரு மணி நேரம் சும்மா கேட்டுட்டு சும்மா வரி எப்படி இந்த மெய்ஞானிகளுக்கு மெய்யை அறிந்தவங்கள்ட்ட படித்தவங்கள்ட்ட தான் நீங்கள் எதாவது கொடுக்கணும் காணிக்கை கொடுத்து பேசணும் வாங்கணும் கேட்டால் அதுக்கு பல கருத்து சொல்கிறாங்க இப்போ வள்ளலார் சொல்கிறார் நான் சொல்லிங்க வள்ளலார் சொல்கிறார் குருவுக்கு காணிக்கை கொடுக்க மறந்தேனோ அதனால் குருவை வணங்குங்க நிந்திக்காதீங்க நிந்தித்தா பாவம் வரும் ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு அடுத்து நல்ல குரு தான் இருக்கிறார் அதனால் திருமலை சொன்னார் குருவே சிவமேன கூறின நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே எனவே மிக பெரும் தலைவராக தெய்வத்துக்கு அடுத்து நடக்கிற குருவை போற்றுங்க போற்ற முடியலையா தூற்றாதீங்க பழித்து பேசாதீங்க இந்த பாவம் வந்து உங்களை சேர்ந்து குருவை போற்றுவோம் உயர்வோம் உய்தி பெறுவோம் வணக்கம்